வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறுமொறுன்னு மனமாக சுவையாக இருக்கக்கூடிய வாழைப்பூ ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும், கண்டிப்பாக கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனில் நம்ம கார்ன்ஃப்ளவர் அண்ட் கடலை மாவு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேட்டராக கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம உரித்து வச்சுருந்த வாழைப்பூ வந்து டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு 200 கிராம் அளவு வாழைப்பூ உரித்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே கொஞ்சம் வாழைப்பூவை உரிக்காமல் வச்சுருக்கேன். ஸோ உரிக்க தெரியாதவங்க, இதுக்கும் உரிக்காதவங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றது ஒரு முறை செய்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பிளாஸ்டிக் கேப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து உள்ளே வெள்ளை கலரில் ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா வாழைப்பூவும் உரித்து வச்சுக்கோங்க. நம்ம உரித்து வச்சுருந்த வாழைப்பூவை 1 பை 1 இந்த பேட்டரில் போட்டு டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக இங்கே எண்ணெயும் ஒரு கடையில் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி பேட்டர் வாழைப்பூவை முழுமையாக கோட் பண்ணதன் பிறகு இதை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பூவை பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் சேர்த்தாச்சு. இதை டோட்டலாக நம்ம 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலிருந்து எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதன் பிறகு இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான, சுலபமான, நல்லா மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய வாழைப்பூ ஃப்ரை செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் உங்களுடைய ஸ்நாக் டைமில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.